சாமி தரிசனத்திற்காக பெற்றோர்களுடன் திருப்பதி வந்திருந்த 5 வயது பெண் குழந்தையை கடத்திச் சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டம் தும்மி சரளா கிராமத்தைச் சேர்ந்த மகாத்மா தனது மனைவி வரலட்சுமி மற்றும் 2 குழந்தைகளுடன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக ஞாயிறன்று வந்தார். ஏழுமலையானை தரிசித்து அவர்கள் மாத்தவம் கட்டிடத்திற்கு சென்று படுத்து தூங்கினர். பின்னர் சிறிது நேரம் கழித்து மகாத்மா கண்விழித்து பார்த்தபோது தனது மகள் நவ்யஸ்ரீயை காணாமல் அதிர்ச்சியடைந்தார். அப்பகுதி முழுவதும் தேடி பார்த்தும் சிறுமி கிடைக்கவில்லை. இதனையடுத்து மாத்தவம் கட்டிடத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் CCTV கேமராவில் பதிவான காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது அடையாளம் தெரியாத வகையில் மர்ம நபர் ஒருவர் குழந்தையை கடத்தி சென்றது தெரியவந்தது. மேலும் குழந்தையை கண்டுபிடிப்பதற்காக தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர்.